வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தாவரம். இது இயற்கையின் வரம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த செடியை பற்றி பார்க்க போகிறோன்னா, என் பக்கத்திலேயே க்யூட்டாக அழகாக பூக்களோட நிறைஞ்சிருக்கிற இந்த செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த செடிக்கு என்னென்ன பெயர்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தமிழில் இந்த செடியை வெற்றி பூ அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதுக்கு இட்லி பூ அப்படின்னு இன்னொரு நேமும் இருக்குது. இட்லி பூ அப்படின்னு ஏன் கூப்பிடுறாங்கன்னா, இந்த செடியில் என்கிட்ட இருக்க இந்த செடியில் சிவப்பு நிற மலர்கள் தான் இருக்குது. இதில் வெள்ளை நிற மலர்கள் இருக்கும்போது பார்க்குறதுக்கு இட்லி மாதிரியே இருக்கும். அதனால இது இட்லி பூ அப்படின்னு கூப்பிடுறாங்க. சில மாவட்டங்களில் இதை தித்திப்பூ அப்படின்னு கூப்பிடுறாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவை ஒட்டி இருக்கிறதுனால மலையாள மொழியில் இந்த செடியை தெட்டிப்பூன்னு கூப்பிடுவாங்கல்ல, அந்த நேம் தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரபலம். இலங்கை தமிழர்கள் இந்த செடியை கரையாக்கன் பூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக ஆங்கில மொழியில் இந்த செடிக்கு என்னென்ன பெயர்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த செடியை ஆங்கில மொழியில் இக்ஸோரா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஜங்கிள் ஃப்ளேம், வெஸ்ட் இண்டியன் ஜாஸ்மின் அப்படின்னு இன்னும் நிறைய நேம்ஸ் இருக்குது. இதுக்கு நான் கொஞ்சம் நேம்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஒரே பெயர்களை சொல்லி போர் அடிக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு தான் கொஞ்சம் பெயர்கள் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய அப்படி நிறைய நேம்ஸ் இந்த செடிக்கு இருக்குது. இந்த செடியோட இலைகள் வந்து டார்க் க்ரீன் கலரில் கொஞ்சம் கடினமாக இருக்கும். புது இலைகள் வரும்போது லைட் க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இந்த செடி வந்து பூக்கள் இல்லைன்னா கூட பார்க்குறதுக்கு ரொம்ப பசுமையாக அழகாக இருக்கும். இந்த செடி எல்லா வீட்லேயுமே அழகுக்காக வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செடியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த செடியோட பூக்கள் நிறைய நிறங்களில் பூக்கும். மஞ்சள் நிறம், சிவப்பு நிறம், இளஞ்சிவப்பு நிறம், வெள்ளை நிறம், இது மாதிரி நிறைய நிறங்களில் இதோட பூக்கள் பூக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை பார்க்குறதுக்கு கொத்து கொத்தாக இருக்கிறதுனால ரொம்ப அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த செடி வருடம் முழுவதுமே பூக்கள் பூத்துட்டே இருக்கு. இந்த செடியை நடும்போது மண் கலவையில் என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து வழக்கமான ஒரு மண் கலவை தான். கொஞ்சம் மண் எடுத்துக்கணும், கொஞ்சம் கோகோ பீட் எடுத்துக்கணும், அதுக்கப்புறமா மாட்டுச்சாண உரம் கொஞ்சம் எடுத்துக்கணும். இந்த மூணையுமே மிக்ஸ் பண்ணி தான் இந்த மண்கலவை வந்து தயார் பண்ணேன். இந்த மண்கலவை தயார் பண்ணி முடிச்சுட்டு இந்த செடியை நம்ம வச்சிடுறோம். அதுக்கப்புறமா 4 மாதம் அல்லது 5 மாதம் கழித்து நீங்கள் மேலே மட்டும் கொஞ்சம் மாட்டுச்சாண உரம் போட்டு விட்டாலே போதும். அல்லது நீங்கள் உரத்தை வந்து போடுறதுக்கு பதிலாக அந்த மாட்டுச்சாண உரம் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை கூட இதில் விட்டுக்கலாம். கோகோ பீட் நம்ம எதுக்காக எடுக்கிறோன்னா, இதோட வேர்கள் வந்து எளிதாக வளர்றதுக்கு தான் கோகோ பீட் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்ததாக இந்த செடிக்கு தேவையான சூரிய ஒளியை பற்றி பார்க்கலாம். இந்த செடி சூரிய ஒளியை ரொம்பவே விரும்புகிற ஒரு செடி. ஸோ ஃபுல் சன்லைட் அல்லது பார்ஷியல் சன்லைட் படுற மாதிரி இந்த செடியை வச்சுக்கணும். அடுத்ததாக இந்த செடிக்கு எப்படி நம்ம தண்ணி விடுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த செடிக்கு வந்து டெய்லி தண்ணி விடணும். ரெகுலர் வாட்டரிங் இதுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ நான் இந்த செடிக்கு எப்போவுமே டெய்லி தண்ணி விடுவேன். தண்ணி விடாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த லீஃப் எல்லாமே எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகி அது வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ ரெகுலர் வாட்டரிங் இந்த செடிக்கு ரொம்பவே முக்கியம். அடுத்ததாக இந்த செடியில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பூக்களாகவே இருக்குது. ஸோ இந்த பூக்கள் எல்லாம் பூத்து முடித்ததும் இந்த இலையில் வந்து பூக்கள் பூத்த பகுதியை வந்து வெட்டி விட்டுறணும். அப்படி வெட்டி விடும்போது நிறைய கிளைகள் வரும். இப்போ நீங்கள் ஒரு பிரான்ச்சை கட் பண்ணி விடுறீங்கன்னா அதிலிருந்து 2-3 பிரான்ச்சஸ் வரும். ஸோ அப்படி நீங்கள் நிறைய பிரான்ச்சஸ் வரும்போது பார்க்கும்போதே ரொம்ப புதிர் செடி மாதிரி நெருக்கமாக அடர்த்தியாக இருக்கும். பார்க்குறதுக்கு பந்து வடிவம் மாதிரி இருக்கும்.
இது வந்து நான் வந்து கரெக்டாக கட் பண்ணி விடாததுனால தான் இப்படி ஒரு சைடாக இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் நீளமான பிரான்ச்சஸாக இருக்குல்ல, இதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டோன்னா இது வந்து பந்து வடிவத்தில் இருக்கும், யாருக்குமே அதை கட் பண்ண மனசு வராது. அதே மாதிரி தான் எனக்கும் கட் பண்ண விருப்பம் இல்லாமல் நான் அதை இப்படி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து கட் பண்ணி விட்டுட்டேன்னா கரெக்டாக அந்த பந்து மாதிரி வந்துடும்ல. இந்த செடிக்கு நிறைய கேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த செடி ஒரு பல்லாண்டு தாவரமாக இருக்கிறதுனால போன்சாய் ட்ரீ பண்ணுறதுக்கெல்லாம் இந்த செடியை அதிகமாக பயன்படுத்துவாங்க. ரொம்ப ஸ்லோவாக வளர்கிற தாவரங்களில் தான் போன்சாய் ட்ரீ மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த செடியை நம்ம கரெக்டாக கட் பண்ணிவிட்டு நிறைய வடிவங்களில் இந்த செடியை நம்ம மாற்றலாம். எக்ஸாம்பிளுக்கு பந்து மாதிரி இதை பண்ணலாம், ரவுண்ட் ஷேப்பில் பண்ணலாம், அடுத்ததாக கொட வடிவில் பண்ணலாம், நம்ம அம்ரெல்லா இருக்குல்ல அந்த ஷேப்பில் கூட பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னா, தண்டை மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு மேலே மட்டும் செடி இருக்கிற மாதிரி பண்ணினீங்கன்னா கொட ஷேப்பில் இது வந்துடும். இதே மாதிரி ஹார்ட் ஷேப்பில் பண்ணலாம், ஏதாவது விலங்குகள் வடிவங்களில் இந்த மாதிரி பண்ணலாம். இந்த செடியை நான் வாங்கினதுலேருந்து ஒரு வடிவத்தில் வந்து இது இதுவரைக்குமே கட் பண்ணி விட்டதே இல்லை. ஸோ பிரான்ச்சஸ் எல்லாமே தாறுமாறாக அங்கே இங்கே தான் இருக்கும். ஸோ எனக்கு என்ன ஆசைன்னா இதை ஒரு பந்து மாதிரி மாற்றணும் கண்டிப்பாக அப்படின்னு ஆசை. அடுத்ததாக இந்த செடியோட ப்ராபகேஷன் மெத்தட் பற்றி பார்க்கலாம். இந்த செடியில் இருந்து ஒரு கிளையை மட்டும் வெட்டி மண்ணில் வச்சாலே போதும், அந்த கட்டிங்கில் இருந்தே புது செடி அழகாக வந்துடும். இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.